முல்லைத்தீவு ஐயங்கண் குளம் விவசாயிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் விலை திருத்தம் தொடர்பில் லாஃப் நிறுவனம் எடுத்துள்ள முடிவு வசந்த கால நிகழ்வுகள் ஆரம்பம் வெளிநாட்டவருடன் இலங்கை வந்த மனைவி கணவன் எடுத்த விபரீத முடிவு முல்லைத்தீவு அய்யங்கன் குளம் பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தமக்கான மேலதிக தண்டத்தை அறவீடு செய்வதை நிறுத்துமாறும் உரிய பிரதேச கமக்கார அமைப்பை புனரமைக்குமாறும் கோரி கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு பவனிக்குளம் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள ஐயங்கன் குளத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிறுபோக சேகையின் போது விவசாயிகளால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக சேகைக்கான தண்ட அறவீட்டை நிறுத்துமாறும் அல்லது கால அவகாசம் வழங்குமாறு கோரியுமே போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து விவசாயிகள் தமது கோரிக்கை அடங்கிய மனுவை துணுக்காய் கமநல சேவை நிலையத்தின் அபிவிருத்தி உத்தியோகத்தர் வி வசந்தனிடம் மக்கள் கையளித்துள்ளனர் இதனை அடுத்து துணுக்காய் பிரதேச செயலகத்திற்கு சென்று தமது கோரிக்கை அடங்கிய மனுவை துணுக்காய் பிரதேச செயலாளர் இ ரமேஷிடம் கையளித்திருந்தார் லாப்ஸ் எரிவாயு நிறுவனமும் சமையல் எரிவாயு விலையை குறைத்துள்ளது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயுவின் விலை ரூபா குறைக்கப்பட்டுள்ளது அதன் புதிய விலை நான்காயிரத்தி நூற்றி பதினொரு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐந்து கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயுவின் விலை இருநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதன் புதிய விலை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இதேவேளை இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையும் குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு வருடமும் நுவர்லியாவில் நடத்தப்படும் வசந்தகால நிகழ்வுகள் இன்று காலை நுவர்லியா பதுளை பிரதான வீதியில் நுவரலியா மத்திய சந்தைக்கு முன்பாக மிகவும் கோலாகலமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன நுவரலியா மாநகர சபை ஏற்பாட்டில் நுவரலியா மாநகர சபை விசேட ஆணையாளர் சுஜீவ போதிமான தலைமையில் ஆரம்பமான நிகழ்வுகள் இம்மாதம் முப்பதாம் திகதி வரையிடம் பெற தொடர்ந்து வரும் நாட்களில் மலர் கண்காட்சி படகோட்டம் கார்பந்தய ஓட்டப் போட்டி குதிரை பந்தயம் கிரிக்கெட் சுற்றுப்போட்டி உதைபந்தாட்ட சுற்றுப்போட்டி கிரஹரி வாவியில் நீர் விளையாட்டு சேற்றில் மோட்டார் ஓட்டம் மோட்டார் சைக்கிள் தடை தாண்டல் போட்டி மற்றும் நாள்தோறும் இசை நிகழ்ச்சிகள் என களியாட்ட விழாக்களும் இந்த வசந்த கால விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கடந்த இரண்டு வருடங்களாக கொரோனா பொருளாதார நெருக்கடி எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையின்றி மந்த நிலையில் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது குவைத்தில் இருந்து தான் வேலை செய்த வீட்டின் உரிமையாளரை மனைவி நாட்டிற்கு அழைத்து வந்தமையினால் ஏற்பட்ட தகராறு காரணமாக கணவன் வீட்டிற்கு தீ வைத்துள்ளார் குவைத் நாட்டை சேர்ந்த எண்பது வயது முதியவரை மனைவி அழைத்து வந்த நிலையில் தங்கும் இடம் தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது இதன்போது கணவன் வீட்டிற்கு தீ வைத்துவிட்டு பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேகநபர் நபர் மொனராகலை மாவட்ட உள்ளூராட்சி சபையின் சாரதி எனவும் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்